சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போதான் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவருண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு சினிமாவில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு மேலே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லுவாங்க. சிம்பு தமிழ் சினிமாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படையான ஆள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. எந்த ஒரு பிரச்சனையாகவும் சரி எந்த ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக் விளக்கம் கொடுத்துருவாரு. ஆமாம், அவர் பண்ணியிருந்தா நான் தான் பண்ணேன், பண்ணலாம் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக் கொடுத்துருவாரு சிம்பு அவர்கள். அப்படி தான் இவர் பெண்கள் கூட ஏற்பட விவகாரமும் கூட சர்ச்சை என்ன வந்தாலும் சரி நான் ஓப்பனாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே ஒரு புது பெண் ஒரு சர்ச்சை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக் வாட்டர் கட்டிங் ஜெயம் கொண்டான் அப்படின்னு ரெண்டு படங்களில் ஹீரோயினாக நடித்த லேகா வாஷிங்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் வேர்ட் கெட்டவன் அப்படின்றதில் மீ டூ ஹேஷ்டாக டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட்டவன் அப்படின்ற படத்தில் சிம்புவோட சேர்ந்து லேகா வாஷிங்டன் நடித்தாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஸோ ஒன் வேர்டு கெட்டவன் ஹேஷ்டாக் மீ டூ அப்படின்ற இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா சிம்புவை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. சோ இது சிம்புவா சிம்புவா தான் அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் கண்டிப்பா இதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த ட்வீட்டுக்கு சிம்பு அவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்க எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, இந்த ட்வீட் யாரை பத்தி போட்டிருப்பாங்க நம்ம லேகா வாஷிங்டன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனல மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.